சர்ச்சைகளுக்கு பேர் போனவர் தான் ஹிந்தி கவர்ச்சி நடிகை பூனம் பாண்டே. கடந்த செப்டம்பர் 10ஆம் தேதி இவங்களுக்கும் சாம் பாம்பேவுக்கும் திருமணம் நடைபெற்றது. திருமண போட்டோஸை வெளியிட்டு 7 ஜென்மம் உன்னோட வாழணும் அப்படியெல்லாம் காதலர் பத்தி சமூக வலைதளத்துல உருக்கமா போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. திருமணம் முடிஞ்ச கையோட பூனம் பாண்டே தன் கணவரோட கோவாவுக்கு போனாங்க. கோவாவுக்கு போன இடத்துல சாம் பாம்பே தன்னை பலாத்காரம் செய்ததோட தன்னை தாக்கி கொடுமைப்படுத்தியதாக பூனம் பாண்டே போலீஸ்ல பரபரப்பு புகார் ஒன்னு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சில தினங்கள்ல ரெண்டு பேரும் சமாதானம் ஆகியிருக்காங்க. இந்த நிலையில மறுபடியும் தன்னோட கணவர் சாம் பாம்பே உடன் கோவாவில இருக்கிற பூனம் பாண்டே நேற்றுக்கு முன்தினம் சிப்போலி அணைக்கட்டு பக்கத்துல நின்னு ஆடைகளை ஒவ்வொன்றா கலைந்து நிர்வாணமா போஸ்ட் கொடுத்து வீடியோ எடுத்து அதை தன்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வெளியிட்டிருந்தாங்க. இது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. அரசுக்கு சொந்தமான இடத்துல ஆபாச படம் எடுத்த பூனம் பாண்டே மேல அவருக்கு அனுமதி அளித்த அதிகாரிகள் மேலையும் நடவடிக்கை எடுக்கணும்னு வலியுறுத்தி கோவா முன்னேற்ற கழக மகளிர் அணியினர் மற்றும் சமூக ஆர்வலர்கள் போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க. இதனால பூனம் பாண்டே கைதாகலாம் அப்படின்னு ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில கோவா கடற்கரையில ஆபாசமான வீடியோ எடுத்ததுக்காக சர்ச்சைக்குரிய மாடல் நடிகை பூனம் பாண்டேவை போலீஸ் நேத்திக்கு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீடியோ உங்களுக்கு உடனே வரணும்னா பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.